ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று விடிந்துள்ள வியாழன் விடியல் உனக்கு அற்புதமான விடியலாக இருக்க போகிறது. ரங்கமே, உன் மனதை மகிழ்விக்கப் போகிறது. மின்னல் வேகத்தில் மாற்றம் வந்து உன் மனதை மகிழ்வித்து உன்னை குளிரச் செய்ய போகிறது. தங்கமே, ஆம் செல்வமே, நம்பு. மின்னல் வேகத்தில் ஒரு மாற்றம் நிகழும் என்று சாய்பாபா சொல்வதை நீ நம்பித்தான் ஆக வேண்டும். தங்கமே, நம்பணும். அப்படித்தான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். தங்கமே, என் செல்வமே, உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக நீ செய்து கொண்டே போ. உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து ஒருபோதும் வருந்தக்கூடாது. அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயலை நீ தொடங்கு. இன்று தொடங்கு தங்கமே. இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி என்பது கிடைக்காது. எதை நோக்கி செல்கிறாய் என்று முடிவு பண்ணிவிட்டு முன்னேறித்தான் பாரு. போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. முயற்சி செய்து தவறாக போன செயல்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். ஏன்னா தவறில் மட்டும்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, பழி சொல்ல 1000 பேர் என்ன 10,000 பேர் வருவார்கள், ஆனால் வாழ்வதற்கு வழி சொல்ல ஒருவர் கூட வரமாட்டார்கள். தங்கமே, நான் சொல்வதை திரும்ப கேள். பழி சொல்ல 10,000 பேர் கூட வருவார்கள், ஆனால் வாழ்வதற்கு வழி சொல்ல ஒருவர் கூட வரமாட்டார்கள். வாழ்க்கையை நீயாக வாழ்ந்துவிடு. யாரையும் அண்டி இருக்காதே. எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நீயே சிந்திச்சு செய். பின் விளைவுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கொள். நல்ல மனிதர்களுடன் பழகு. எதையும் ஒன்றுக்கு பலமுறை பலமுறை யோசித்து செய். உன்னுடைய மனதில் ஒரு சில நேரம் தோன்றுவது என்ன தெரியுமா? உன்னுடைய மனதில் ஒரு சில நேரம் தோன்றுவது இந்த உலகில் வாழ்வதை விட வீழ்வதே மேல் என்று நினைப்பாய். அது முற்றிலும் தவறு செல்லமே. துன்பம் வரும்போது அதை கடந்து போக தைரியமாக யோசித்து செயல்படணுமே தவிர கோழையாக முடிவு எடுக்கக்கூடாது. கண்மணியே, கவலைப்படாதே, உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. இன்றைய வியாழன் விடியல் உனக்கு அருமையான விடியல் தங்கமே, அற்புதமான விடியல். இன்று நிச்சயமாக ஒரு மின்னல் வேகத்தில் ஒரு மாற்றம் நிகழப் போகிறது, நடக்கப் போகிறது. அற்புதத்தை பார்க்க போகிறாய். தைரியமாக இரு. நீ நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். உன் சாயப்பா சொல்வதை நீ கேட்பதால் நீ என்னிடம் பல முறை கேட்ட வரத்தை நான் தந்து விடுவேன். தங்கமே, சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. வாழ்க்கையை இனிதாக எடுத்து இன்பமாக வாழ பழகிக்கொள். செல்வமே, நான் சொல்வதையும் கேட்டு தெரிந்து கொள். அதன்படி நடந்து கொள். உன் பலவீனத்தை எவரிடமும் பகிராதே. இங்கு பலத்தை சீண்டி பார்க்கும் வீரனை விட பலவீனத்தை சீண்டி பார்க்கும் கோழைகள்தான் அதிகம் இருக்கிறார்கள். செல்வமே, நீ ஜெயிக்க பிறந்துள்ளாய் தங்கமே. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜெயித்தால் அது வெற்றி. ஏராளமான பிரச்சனைகளை கடந்து ஜெயித்தால் அது வரலாறு தங்கமே, வரலாறு. வாழ்க்கை எவ்வளவு கடினமாக தோன்றினாலும் அங்கே உன்னால் செய்யக்கூடிய மற்றும் வெற்றியடையக்கூடிய ஒன்று எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். நீ அதை கண்டுபிடித்து தெரிந்து கொள் தங்கமே. உன்னை பற்றிய பிறரது எண்ணம் அவர்களின் பிரச்சனை, அவர்களுடைய பிரச்சனை. உன்னுடைய உன்னை பற்றிய பிறரது எண்ணம் அவர்களுடைய பிரச்சனை, உன்னுடையது அல்ல தங்கமே. இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி ஆடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது அல்ல. இருப்பதை வைத்து நோய் நொடியில்லாமல் வாழ்வது தான் தங்கமே வாழ்க்கை. எனவே வாழ்க்கைக்கான தந்திரத்தையும் தெரிந்து கொள் தங்கமே. தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய்விடும். ஆம் செல்வமே, விட்டு கொடுத்தவன் விழுந்ததும் இல்லை, அதனை தட்டி பிறந்தவன் வாழ்ந்ததும் இல்லை தங்கமே. சரித்திரமே இல்லை. தோற்றாலும் தகுதி உள்ளவனிடம் தோற்க வேண்டும், ஜெயித்தாலும் தகுதி உள்ளவனை ஜெயிக்க வேண்டும். தகுதி இல்லாதவனை போட்டியாளனாக ஒருபோதும் நீ எண்ணக்கூடாது தங்கமே, எண்ணக்கூடாது. உன்னை அழிக்க நினைத்தவர்களின் மத்தியில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைத்தே தீர்வேன். இது வியாழன் வரம் தங்கமே. உன்னை அழிக்க நினைத்தவர்கள் மத்தியில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைத்தே தீர்வேன். கலங்கக்கூடாது, மௌனமாக இரு. உன் அப்பா நான் பார்த்துக் கொள்வேன். ஒருவரை வாழ தூண்டுவதும் வெறுத்துவிட தூண்டுவதும் அன்பிற்கு பெரும் பங்கு உண்டு தங்கமே, பெரும் பங்கு உண்டு. நான் உன்னை பாதுகாக்கும் போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாது. நீ எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி அடையப் போகிறாய். கலங்காதே. உன்னோடு சாயப்பா இருக்கும் போது பயப்படக்கூடாது தங்கமே. செல்வமே, இன்று முதல் உனக்கு சுகம் உண்டாக போகிறது. இன்று முதல் உனக்கு அமைதி கிடைக்கப் போகிறது. இன்று முதல் உனக்கு எதிலும் முழுமை பெறப்போகிறாய் தங்கமே, முழுமை கிடைக்கப் போகிறது. உனக்கு எல்லா வளங்களும் கிடைக்கப் போகிறது தங்கமே. மகிழ்வோடு காத்திரு. மின்னல் வேகத்தில் நிச்சயமாக நடக்கும்.
நீ அனைவரையும் நம்புகிறாய் தங்கமே. உண்மையானவர்களின் மனம் கூட மண்பானை போன்றதுதான். எந்த சொல்லையும் தாங்காமல் உடைந்து விடுவார்கள் தங்கமே, உடைந்து விடுவார்கள். வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி தங்கமே. நீ எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்துக்கொள். வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி தங்கமே. செல்வமே, செல்வமே, இனி உன் வீட்டில் வெற்றி தேவதை நிரந்தரமாக குடிகொள்ளப் போகிறேன். நிரந்தரமாக உன் வீட்டிலே குடிகொள்ளப் போகிறேன். இந்த வெற்றி தேவதை உதயாத்கா சாதாரணமாக யார் இல்லத்திற்கும் சென்று விடுவதில்லை. செல்வமே, நான் உன் வீட்டில் குடிவர காரணம் என்ன தெரியுமா? நீ அனைத்து பயிற்சியிலும் வென்று விட்டாய் தங்கமே. புரியவில்லையா? புரியும்படியாக சொல்கிறேன் கேள். பாலுக்கு கஷ்டம் கொடுத்தால் அது தயிராகிறது. தயிருக்கு கஷ்டம் கொடுத்தால் அது வெண்மையாகிறது. வெண்ணெயை கொடுமை செய்தால் நெய்யாகிறது. பாலை விட தயிர் உயர்ந்தது. தயிரை விட வெண்ணெய் உயர்ந்தது. வெண்ணெயை விட நெய் உயர்ந்தது. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அடிக்கடி கஷ்டம் சங்கடங்கள் வந்தாலும் கூட எந்த மனிதனுடைய நிறம் மாறாமல் சமூகத்தில் அவருடைய மதிப்பு அதிகரிக்கிறதோ, எந்த மனிதன் எந்த சூழ்நிலையும் நேர்மையை கைவிடாமல் உண்மையான வாழ்க்கை வாழ்கிறானோ அவனுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும். பால் என்பது ஒரு நாளைக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும், பின் கெட்டு போய்விடும். பாலில் ஒரு சொட்டு மோர் விடும்போது அது தயிராகிறது. அது இன்னும் 2 நாட்களுக்கு இருக்கும். தயிரை கடையும் போது வெண்ணெய் வருகிறது. அது இன்னும் 3 நாட்களுக்கு கெடாமல் இருக்கும். வெண்ணெயை சூடேற்றி கொதிக்க வைத்தால் அது நெய்யாகாது, நெய்யாகிறது. அது ஒருபோதும் வீணாவதில்லை. ஒரே நாளில் கெட்டு போகும் பாலுக்குள் மனம் கூட, செல்வமே, ஒரே நாளில் கெட்டு போகும் பாலுக்குள் ஒருபோதும் கெட்டு போகாத நெய் ஒளிந்திருக்கிறதல்லவா? அதுபோல்தான் உன் மனம் கூட அளவற்ற சக்திகளால் நிரம்பி இருக்கிறது. உனக்கு கஷ்டங்கள் நேர்ந்தது, சோதனைகள் நடந்தது, சுடும் நெருப்பில் நீ வெந்து கொண்டிருந்தாய். எல்லாமும் தான் நிகழ்ந்தது தங்கமே. எல்லாமே நான் அறிந்ததுதான். ஆனால் அவற்றையெல்லாம் ஏன் நிகழ்த்தினேன்? இவையெல்லாம் ஏன் நிகழ்ந்தது என்றால், உன்னை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுள் இருக்கும் ஆத்ம சக்தியை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் என்றும் அழியாத வெற்றியை நீ அடைய வேண்டும். நிலையான நிரந்தரமான வெற்றியாக இது இருக்க வேண்டும் தங்கமே. இத்தனை சோதனைகளையும் உன் வாழ்வில் நீ சந்தித்து விட்டாயா? அப்படியானால் நீ அழியாத வெற்றி காண்பாய். வெற்றி தேவதையாகிய நான் இனி உன் இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்ய போகிறேன். தோல்விகளுக்கு மேல் தோல்விகளையும், சோதனைக்கு மேல் சோதனைகளையும், கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்களையும் பட்ட ஒருவன் தான் இனி எப்போதும் தோல்வியே காணாத பசுமையான மனிதனாக இருக்க முடியும். அவ்வாறாகத்தான் உன் வாழ்க்கையும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீயும் செதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஒளியின் வழியை சற்று பொறுத்து கொண்டால் அனைவரும் உயர்வாய் பார்க்கும் சிலையாக உருவெடுப்பாய் தங்கமே. கஷ்டமே இல்லாத, அதுவும் சிரமமே இல்லாத வாழ்க்கையாக வேண்டும் என்பது கேட்பதை விட, கஷ்டங்களை கொடுத்தாலும் அதனை தாங்கும் சக்தியையும் சமாளிக்கக்கூடிய திறனையும் எனக்கு கொடு என்று வேண்டு தங்கமே. ஏன்னா கஷ்டங்களே இல்லாத மனிதன் என்று இங்கு எவரும் இல்லை. வெற்றி வேணும்னா களத்தில் இறங்கி தானே ஆக வேண்டும். உண்மைதானே? வெற்றி வேணும்னா களத்தில் இறங்கித்தானே ஆக வேண்டும். ஜெயிக்க வேண்டும் என்றால் போராட்டத்தில் கலந்து கொள்ளத்தானே ஆக வேண்டும். எதையும் எதிர்கொண்டு வென்று விடுவேன் என்ற இன்றைய துணிச்சல் நாளைக்கு உனக்கு வரும் துன்பங்களை கூட துரத்தி அடித்துவிடும் தங்கமே. தோல்வி அடைந்து விட்டால் விமர்சிப்பார்களே என்று பயந்து முயற்சி கூட செய்யாமல் இருப்பதுதான் மாபெரும் தோல்வி. உன்னை யாரேனும் ஒதுக்கினால் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் எல்லாம் நிமிர்ந்து நில். நீ அவர்களை ஒதுக்கிவிட்டு உன் வாழ்க்கையை பார். நீ புகழப்படும் இடங்களில் எல்லாம் தன்னடக்கமாக இரு. விமர்சிக்கப்படும் இடங்களில் எல்லாம் மௌனமாக இரு. வார்த்தைகளால் யாருக்கும் நீ எந்த பதிலும் கூறாதே. உன் வாழ்க்கையினால் அவர்களுக்கு பதில் கூறு தங்கமே. உன் உயர்வு அவர்களுக்கு விடையாக இருக்கட்டும், தீர்வாக இருக்கட்டும், பதிலடியாக இருக்கட்டும். ஒன்றை புரிந்துகொள் தங்கமே, நீ வெற்றி பெறும் அந்த தருணத்தை விட நீ மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடன் நான் வெற்றி பெறுவேன் என்று எழும் நேரம், வாழும் அந்த நேரம்தான் நீ பெறும் மிகப்பெரிய வெற்றி அடைய செய்யும் தங்கமே. ஆம் செல்லமே, இன்று என் பிள்ளைக்கு மின்னல் வேகத்தில் ஒரு மாற்றம் நிகழப் போகிறது. அதை நான் பார்க்கத்தான் போகிறேன். உன் மனதையும் பார்க்கத்தான் போகிறேன். எப்படி இருக்கப் போகிறது என்று ஆம் செல்லமே, பொறுமையோடு காத்திரு, மகிழ்வோடு காத்திரு தங்கமே, எதிர்பார்த்து காத்திரு. நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும்.